காலேஜ் போகணும்ண்ணா. நீ தர 5 ரூபாய்க்குலாம் ஆட்டோ வராதுமா அப்பமா. ஐயோ லேட் ஆகுதே, ஆட்டோ வேற கிடைக்க மாட்டேங்குதே. ஹே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏமா ஐடி கார்டு. நான் லேட் ஆகுதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. காட்டினா தான் உள்ளே விடுவேன். அவளெல்லாம் விட்டுருக்கீங்க, நாங்கள் பிடிங்க. ஓய் சோடா புடி, இன்னைக்கு காதில் பூ வச்சுட்டு வந்துட்டியா? இப்போ எல்லாருக்கும் அடுத்த ப்ரோக்ராம் தர போகிறேன், எல்லாரும் சீக்கிரம் எழுதி முடிங்க, குயிக். ம் டை அங்கே என்ன பேச்சு, சீக்கிரம் எழுது. மே கமெண்ட் சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார், சாரி சார். சச்சோ, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்திருக்கலாம்ல, காலேஜே முடிஞ்சிருக்கும். ஆட்டோவே கிடைக்கல சார், சாரி சார். நான் வந்து கரெக்டாக வந்துடுறேன் சார். நல்லா எண்ணெய் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வர வேண்டியது. நீங்கள்லாம் காலேஜ் போகிறீங்களா இல்லை ஃபேஷன் ஷோ நடத்த வரீங்களா? ஐயோ பஜனை ஆரம்பிச்சிட்டாரே. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெலாம் எவன்தான் சீட்டு கொடுக்குறானோ. இவங்களாம் படிக்கிறதுக்கு வருதுங்களா எதுக்கு வருதுங்களே தெரியாது. காலையில் 8 மணிக்கு கிளம்ப வேண்டியது, 10 மணிக்கு காலேஜ் வந்து நிற்க வேண்டியது. உங்களெல்லாம் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லி தூக்க சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். ஓகே சார், நான் உட்காட்டுமா? எங்கே உட்காரட்டும்? வந்தது லெட்டு, இதில் எங்கே உட்கார? போ, ஓர மணியில் போ. நீங்கள் என்னங்க பாருங்க, எழுதுங்க. எழுதி முடிச்சாச்சா? இன்னும் 2 செகண்டு பேப்பர் வாங்கிடுவேன், குயிக். எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுமா? என்ன? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி போகணும்? ஃபர்ஸ்ட் இயராமா? நேராக போயிட்டு ரைட்டு தரணும். தேங்க்யூ சார், சச் அ பிரில்லியன்ட் கேர்ள். நீ என்ன பாரு, எழுதுங்க. டஸ்டர் சார். போனே நீங்க என்ன பாக்குறீங்க, பேப்பர் வாங்க, எழுதுங்க சார். எஸ் கமின். நாளைக்கு லீவ் வேணும் சார். லீவ் எதுக்கு? எங்க அக்காவுக்கு கல்யாணம் சார், ப்ளீஸ் சார். உனக்கு கல்யாணம் இல்லையே, போ. சார் சார், நாளைக்கு லீவ் வேணும் சார், எனக்கு கல்யாணம் சார். ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கோ, போ. ஹலோ சார். எஸ் கமின். ஆக்சுவலி டுமாரோ என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ லீவ் வேணும். லீவ் வேணுமா? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. 1 மாதம் லீவ் போதுமா? நோ நோ நோ, 1 வீக் போதும். தேங்க்யூ சார். சச் அ பிரில்லியன்ட் கேர்ள். நம்ம யார் தும்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. இடிபாடுக்கு பிறந்தவன். ஒரு பிரிட் முடியறதுக்குள்ள எப்பா என்னடிவ, 1 மணி நேரமா சுத்திட்டே இருக்கிறா, அப்போ இடிச்சது. ஓகே த
தேங்க்யூ. ஓகே ஆம் ஓகே. ரொம்ப நேரம் சுற்றிட்டோம் போல. ம் Let's welcome Sonia on the stage. Yamune aachile ire kaatrile vaavara kaaka sound kekkudhu. Thank you so much. Samosa smell. ஹே சோடா புட்டி, நீங்களாம் எதுக்கு ஸ்டேஜ் கிட்டலாம் வர? நீங்களாம் ஸ்டேஜ் கிட்ட வந்தால் ஸ்டேஜோட மரியாதை என்ன ஆகுறது? நல்ல பூ வச்சுக்கிட்டு எண்ணெய் வடிஞ்ச மூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க கேட்குறாங்கல்ல. பார்த்தேன், நீ ராகுல் கூட பேச ட்ரை பண்ணுறத பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாம், உனக்கு இங்கிலீஷில் நாலு வார்த்தை பேச தெரியுமா? ஓகே ஃபைன், நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக்கோட ஷேட் என்னன்னு தெரியுமா? வீட்டில் பாத்திரம் கழுவ போகிற உங்களுக்கெலாம் எதுக்கு படிப்பு? இனிமே நீ என் கண்ணு முன்னாடியில் இந்த காலேஜில் இருக்கக்கூடாது, புரிஞ்சா? அப்புறம் நான் ஏதாவது தப்பாக பேசுறேன்டா, அண்ட் சாரி. Leave. I can't believe this. Oi, Madonna. What? Sorry, ka. Akkava. Actually, ninge sonningala andha panakara vittu paya Rahul. Ava. Check. 40 rupaya. Na samosa vaangadhu kandi seithu vechidha andha 40 rupaya engirundhu pitch eduthu vaangittu poitta. Rahul. அதை அவன்கிட்ட இருந்து திரும்பி கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. ராகுல், நீங்கள் அவன்கிட்ட சொல்லி 40 ரூபா வாங்கிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ்க்கா ராகுல், ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. ராகுல் என்னை ஏமாத்திட்டான், நான் இங்கேருந்து குதிக்க போகிறேன். மழை வர மாதிரி இருக்குது, ஐயோ மேக்கப் அழிஞ்சிருமே, நம்ம நாளைக்கு குதிக்கலாம். ஹே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.